சைவ விருந்து பிரியர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். பித்தம், செரிமானம், கபம் இதுன்னா நம்ம இல்ல பல பேருக்கு இருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல அந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த மருத்துவ குணமுள்ள இஞ்சியை பயன்படுத்தி சூப்பரா கேக் செய்ய போறோம். தீபாவளி நேரங்கள்ல இந்த ரெசிபியை பண்ணி வச்சுக்கிட்டாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிப்பாகவும் இருக்கும், இஞ்சி சுவையுடனும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இஞ்சி கேக் செய்ய முதல்ல நாம இஞ்சியை சுத்தம் பண்ணிட்டு மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பேனில் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். அதில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குவோம். நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சி பாகு பதத்துக்கு வரணும். கம்பி பதம் வர்ற வரைக்கும் அந்த ஜீனி கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி அரிஞ்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். பாகு நல்லா கொதிச்சு லைட்டான கம்பி பதம் வந்தாலே போதும். லைட்டான கம்பி பதம் இப்போ வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி விழுத அதில் சேர்த்து கலரிக்கிறோம். இஞ்சி வந்து நல்லா வேகணும். இப்போ இந்த பக்குவத்தில் ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணதும் ஒரு ஸ்பூன் கடலை மாவையும் அதில் சேர்த்துக்கிறோம். இஞ்சி நல்லா முத்தலாக இருந்ததுன்னு சொன்னால் கேக்கு செய்கிறதுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். இஞ்சி நல்லா வெந்து வரும்போது அளவுக்கு ஏற்றாவில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது நல்லா பதம் வந்துச்சுன்னா நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது இறக்கினா நெய் வந்து பசு நெய் ஊற்றிங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது தேவைன்னா இன்னும் ரெண்டு கரண்டி கூட ஊற்றிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். அது இதுக்கு ஒரு மூணு கரண்டி ஊற்றினாலே போகிறோம். நான் ரெண்டு கரண்டி கூட தான் ஊற்றிருக்கேன். இது வந்து பதமாக வரும்போது அப்படியே பொங்கி அந்த ஏலத்தை விட்டு நல்லா மலர்ந்து வரும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை சும்மில் தான் வச்சுக்கணும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கோம். நல்லா பொங்கி வருது. கை பொங்கி வரும். கையில் சுற்றியும் நல்லா அந்த ஏனத்தில் அப்படி சுற்றியும் வரும். இது அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றணும். தட்டில் ஊற்றி ஒரு 15 நிமிஷம் கழித்து கத்தியில் நெய் தடவிட்டு கேக்கை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் கழித்து அதை அப்படியே தலைகீழாக கவுத்தோம்னு சொன்னால் அந்த கேக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக நல்லா வரும். இப்போ சூப்பரான இஞ்சி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கை நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு நலம் தரும் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.